வணக்கம். வாழ்க வளமுடன். பெற்றோர்களின் கடமை, பெற்றோர்களின் புரிதல், பேரண்டல் கேர் என்ன சொல்லக்கூடிய குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களாகிய நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்கிற தலைப்பில் தொடர் பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான தலைப்பு, அதாவது குழந்தைகளுக்கு நல்ல உணவு பழக்கங்களை கற்றுக் கொடுக்கும் முதல் நபராகவும் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு முழு காரணமாக நாம் பெற்றோர்கள் அமைய வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்யணும் என்கிறது தான் இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு. சரி, விஷயத்துக்கு வருவோம். நல்ல உணவு பழக்கத்தை எப்படி கற்றுக் கொடுக்குறதுங்க? ஏன்னா ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்குங்க. ஆஸ் எ பேரண்ட், அதாவது மாடர்ன் மம்மியாக இருந்தாலும் சரி, மாடர்ன் டாடியாக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்குங்க. நேற்றும் இன்றைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் சாப்பிட கொடுத்தீங்க என்ன சொல்லி ஒரு லிஸ்ட் பண்ணுங்கள். அதாவது நேற்று காலையில் எழுந்தோடனே என்ன கொடுத்தீங்க, காலை உணவாக என்ன கொடுத்தீங்க, லஞ்சில் என்ன கொடுத்தீங்க, இடைப்பட்ட நேரம் என்ன சொல்லக்கூடிய ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு என்ன கொடுத்தீங்க, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் என்ன கொடுத்து அனுப்புனீங்க, குழந்தை அழுதப்போ என்ன கொடுத்தீங்க, குழந்தை அடம்பிடிச்சப்போ என்ன கொடுத்தீங்க ன்னு உணவு கொடுத்த விஷயங்களெல்லாம், ட்ரிங்க்ஸாக கொடுத்த விஷயங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆரோக்கியமான உணவா என்ன மொதல் கேள்வியை உங்களுக்குள்ளே நீங்களே கேட்டுங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்மளை ஒரு ஆடிட்டிங், நம்ம கொடுக்குற உணவு ஹெல்த்தியான ஃபுட்டா ன்னு சொல்லி ஒரு ஹெல்த் ஆடிட் பண்ணிக்கிறது, செல்ஃப் ஹெல்த் ஆடிட்னு சொல்லலாம் இதை. ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் குழந்தைங்க குண்டாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு மூணில் ஒரு குழந்தை கண்டிப்பாக குண்டாக இருக்குது. நீங்கள் ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்களை ட்ராப் பண்ண போகும்போது பாருங்கள், இல்லை ஸ்கூலில் உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு வரும்போது பாருங்கள், நீங்கள் படித்த காலங்களில் எவ்வளோ பேர் குண்டாக இருந்தாங்க, இப்போ எவ்வளோ குழந்தைங்க குண்டாக இருக்கிறாங்க. இதை இன்னும் ஈஸியாக பார்க்கணுன்னா, ஒரு நாளைக்கு உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு லேட்டாக கூப்பிட்டு போங்க ஒரு 5 மினிட்ஸ். எல்லா ஸ்கூல்லேயும் ஒரு ப்ரேயர்னு சொல்லி காலையில் ஒரு மார்னிங் கேதரிங் இருக்கும் ஸ்கூலுக்கு, எதுக்கு எல்லோரும் வருஷலாக நின்று கிளாஸ் வைஸ் அசம்பிளாக இருப்பாங்க, அசம்பிளின்னு சொல்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா வெறும் குண்டு குழந்தைங்களாம் நிற்கிது. இப்போலாம் நான் எங்கள் ஏரியாவில் இருக்கிற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் பக்கம் காலையில் 7 o'clock வாக்கிங் வரும்போது பார்த்தோம்னா அவ்வளோ குண்டு குழந்தைங்க. ஸோ இது ஏன் ஏற்பட்டதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். பொதுவாக தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக எந்த பழக்கத்துக்கு இருக்குதோ இல்லையோ சாப்பாட்டு விஷயத்துக்கு முக்கியமாக இருக்கும். நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் ஹெரிடிட்டி என்ன சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முக்கியமான இந்த பரம்பரை வியாதி என்ன சொல்கிறதுக்கு காரணமே நம்மளோட உணவு பழக்கம் தான். அது நம்ம அம்மா அப்பாட்டிருந்து கற்றுக்கிட்டு வர உணவு பழக்கத்தை அப்படியே நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது, அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும்போது, இதை பொதுவாக 19 ரூபா இது எங்கள் அப்பாவுக்கு இருந்தது அதனால் எனக்கு இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருந்தது எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா ஆகிப்போச்சு. அதனால் நல்ல உணவு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கறது ங்கிறத நம்மளோட கடமையில் முக்கியமான முதல் கடமைன்னு கூட சொல்லலாம். குழந்தைக்கு உணவு பழக்கத்தை சின்ன வயசுலேருந்து சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை. அப்போ தேவையற்ற உணவு பழக்கம் என்ன ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை முதல்ல நிறுத்தணும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம குழந்தைங்க சாப்பிடும். நம்ம ஒரு சிப்ஸோ இல்லை முறுக்கையோ இல்லை எடுத்து வச்சுட்டு கடிச்சிட்டு ஆயிலி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நீ மட்டும் ஃப்ரூட் சாப்பிடுன்னு குழந்தைங்களுக்கு சொன்னால் அதை கேட்காது. அதே போல் உணவு பழக்கத்தில் 80-20 என்ன ஒரு ரேஷியோ இருக்குது. 80% ஹெல்த்தி ஃபுட்டாகவும் 20% சுமாரான ஹெல்த்தி ஃபுட்டாகவும் நம்ம ஃபுட்டை டிசைன் பண்ணுறது என்ன டயட்டிஷியன்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ
இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்கிறாங்க? ஏன்னா ஒன்று 100% மோசமான ஃபுட்டு, இல்லை 100% நான் மில்லட் சாப்பிட்றேன், நான் இது சாப்பிட்றேன், நான் இது மல்டிக்ரெயின் சாப்பிட்றேன், நான் திணை சாப்பிட்றேன்ட்டு சொல்லிட்டு அதீதமாக 180 degree ஓவர் டர்ன் பண்ணிட்டு போய் யாருக்குமே பிடிக்காத சாப்பாட்டை வீட்டில் போட்டுட்டு திணிச்சிட்ருக்குறாங்க. ரெண்டு பக்கமும் ப்ராப்ளம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம ரேஷியோங்கிறத பார்க்குறது முக்கியம் இல்லை. முதல்ல குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டான உணவாக நம்ம கொடுக்க நல்ல உணவுகளை மாற்றுறதுங்கிறது ஒரு முக்கியமான கணக்கு. அதில் முக்கியமாக இந்த காய்கறிகள், இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை கட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசைனில் ஆப்பிள்லாம் எடுத்து 2-5 துண்டாக போட்டு கொடுக்குறதுங்கிற அந்த பழக்கத்தை மாற்றி அதை டிசைன் டிசைனாக ஒவ்வொரு நாளும் கட் பண்ணி கொடுக்குறதுங்கிறத செஞ்சோம்னா குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் சாப்பிடுவாங்க. ஒரு வாழைப்பழத்தை எடுத்து வச்சுட்டு வாழைப்பழம் சாப்பிடு வாழைப்பழம் சாப்பிடுன்னு சொல்லி ஏதோ குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்குற மாதிரி போட்டு திணிக்காமல் அந்த வாழைப்பழத்தை ஸ்லைசிங் பண்ணலாம். அந்த வாழைப்பழத்தை நீட் நீட்டாக லைக் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன ஐடியாஸ் நம்ம குழந்தைய நல்லா சாப்பிட வைக்கணுங்கிற அந்த ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும், ஐடியா உங்கள் மண்டையில் தன்னால் வரும். ஸோ அதே போல் குழந்தைகள் நம்ம கெடுக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, அழுவாத இந்தா சாக்லேட், ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணு, இந்தா சாக்லேட், நீ சீக்கிரமாக இதை எழுதி முடிச்சுனா உனக்கு சாக்லேட் தரேன், நம்ம ஷாப்பிங் போகிறோம் அங்கே நீ இது சத்தம் போடாமல் அதையும் இதையும் கேட்காமல் இருந்தீங்கன்னா உனக்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி தரேன்னு சொல்லி நம்ம குழந்தைங்களை சரி பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு கண்ட பொருளையும் வாங்கி கொடுக்குறோம். அப்படி வாங்கி கொடுக்காமல் இதே விஷயத்தை மாற்றி சொல்லலாம். நீ அழுவாமல் இருந்தீன்னா உன்னை பார்க் கூப்பிட்டு போகிறேன், நீ அழுவே நிறுத்தினீன்னா உன்னை பார்க் கூப்பிட்டு போகிறேன், நீ ஷாப்பிங்கில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன்னா உனக்கு ஒரு நல்ல புக் வாங்கி தரேன்னு சொல்லி சில மாற்று ஏற்பாடுகள் செய்கிறதுக்கும் நீங்கள் கற்றுக்கணும். அதே போல் குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸையும் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நல்ல கால்சியம் ரிச் உள்ள ஒரு கீரையை கொடுக்குறோம் என்ன வச்சுங்க, அந்த கீரை உணவு கொடுக்கும்போது இதில் விட்டமின் ஏ இருக்குது, பிசி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, ஃபெலட் இருக்குது என்ன சொல்லி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டணும்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் புரியாது. குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், நீ கீரை நிறையா சாப்பிட்டீன்னா உனக்கு நிறையா பலம் வரும், நிறையா பலம் வந்ததுனால் நல்லா விளாடலாம், நல்லா விளாண்டேன்னா உனக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும், உனக்கு சிக்னஸ் வராது, நீ அண்ணனோட ஹைட்டாக வளரலாம், நீ இந்த கீரையை சாப்பிட்டேன்னா சோட்டா பீன் மாதிரி ஆகலாம்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கூட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ணும்னு சொல்லி கொடுங்க. குழந்தைங்களை கூட்டுட்டு ஹோட்டல் போகும்போது கூட முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்ல பொருள்களை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த உணவு பழக்கம்னு சொல்லும்போது குழந்தைங்களுக்கு தண்ணி குடிக்க வைக்கிற பழக்கம்னு சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம். குழந்தைங்க தண்ணி குடிக்கிறத பற்றி எந்த பேரண்ட்ஸுமே இந்த காலத்தில் ஒரி பண்ணுறதே இல்லை. சாப்பிட்டானா சாப்பிட்டியான்னு கேட்குறத விட்டுட்டு என்றைக்காவது தண்ணி குடித்தோமா தண்ணி குடிச்சியான்னு சொல்லி கேட்குறோமான்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக கேட்குறது இல்லை நிறையா பேரண்ட்ஸ். அதனால் தண்ணி குடிக்க பழக்கிறது முக்கியமாக, அந்த தண்ணி குடிக்கிற பழக்கும் போது அவங்களுக்கு விதவிதமான கிளாஸில், ஒரு நாளைக்கு கண்ணாடி கிளாஸில், ஒரு நாளைக்கு நார்மல் கிளாஸில் ன்னு அவங்களுக்கு டிசைன் டிசைனான கிளாஸில் தண்ணி கொடுத்து பழக்குங்க. ஈவன் பாட்டில்ஸ் கொடுக்குறீங்கன்னா கூட பாட்டில் அடிக்கடி மாற்றுங்க, முடிஞ்சால் ஒரு மாதத்துக்கு ஒரு பாட்டில் மாற்றுங்க. குழந்தைங்க வந்து அந்த பாட்டிலோட அழகுக்காகவும் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் அதோடய கலருக்காகவும் கூட தண்ணி சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய விருப்பப்படுவாங்க. குழந்தைங்க எப்படி இருந்தாலும் ஈவன் உங்கள் குழந்தைங்க குண்டாக இருந்தால் கூட அவங்கள எந்த காரணத்தை கொண்டு நீ குண்டாக இருக்கிற, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு சொல்லி இதை தான் நீ சாப்பிட்ணும், நீ குண்டாக இருக்க டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ ஹை ஃபைபர் ஃபுட்டு தான் சாப்பிட்ணும்னு சொல்லி நீங்கள் கீரையை திணிச்சிங்கன்னா அந்த குழந்தை அந்த கீரையை விரும்பி சாப்பிடாது, ப்ளஸ் மனதளவில் ரொம்ப காயப்பட்டு போவாங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் ஆகிடுவாங்க. அதனால் குழந்தைங்களை என்றைக்கும் திட்டாதீங்க, குத்தி காமிக்காதீங்க அவங்களோட ஹெல்த் விஷயத்தில். சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்ம நல்ல உணவுகளை கொடுத்து, அதாவது கை குழந்தையாக இருக்கும்போதே நல்ல உணவுகளை கீரை சாதம்னு ஊட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போகும். அவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வெறும் தோசையும்
கண்ட சாப்பாடையும் கொடுத்து பழக்கிட்டேன், இப்போ திடீர்னு ஹெல்த்தி ஃபுட்டுக்கு மாறி வா அங்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் போடுவாங்க. ஆனால் அந்த முயற்சியை நீங்கள் 3 வாரம் அதாவது 21 நாள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அதுவும் ஒரு பழக்கமாக மாறி போகும். முக்கியமாக குழந்தைங்களோட ஹெல்த்து அந்த ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறதுக்கு முதல் எதிரியே எதுன்னா தொலைக்காட்சி, அதாவது டிவி. அதில் வர்ற ஆடை பார்த்துட்டு குழந்தைங்க எதாவது கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் ஒரு சிங்கிள் லைன் ரூல் கொடுக்கணும் என்ன, டிவியில் வர எந்த விளம்பரத்தில் வர எந்த பொருளாக இருந்தாலும் அது குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு நல்லதில்லைங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும், குழந்தைங்களுக்கும் புரிய வைக்கணும். அப்போ அதே போல் சில விஷயங்களை செஞ்சு, இப்போ ஒரு ஜூனியர் இதை குடிங்க, இதை சாப்பிட்டா உயரமாக வளர்ந்துருவீங்க என்ன, டிவியில் ஏதாவது காமிக்கிறாங்கன்னா அதை பார்த்துட்டு குழந்தைங்க கேட்குறாங்கன்னா ஒரு சத்துமாவு கஞ்சி அவங்களே பக்கத்தில் வச்சுக்கிட்டு காய வச்சு பொருள்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி, இது இதுக்காக, இது இதுக்காக, இது இதுக்காக, பாதாம் இதுக்காக, முந்திரி இதுக்காக, கேழ்வரகு இதுக்காக, இதில் சேர்க்குறோம், இதெல்லாம் சேர்த்து தான் அந்த மாதிரி பவுடர் செஞ்சு அதில் நிறைய ஆர்டிஃபிஷியல் விஷயங்களை சேர்க்குறாங்க. அது உடம்புக்கு கெடுதல். இப்போ நம்மளே போய் அரைச்சிட்டு வந்து இதை நம்ம இனிமேல் டெய்லி குடிக்கலாம் என்ன, ஒரு சத்துமாவு ப்ரிப்பரேஷனே குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவங்களையும் கூட வச்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதே போல் இந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அதில் என்ன வச்சு அனுப்புறதுங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் பேரண்ட்ஸுக்கு. டெய்லி ஏதாவது ஒரு ஸ்டீரியோ டைப் ஒரே ஐட்டத்தை போட்டு குழந்தைய தாக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, இதை எடுத்துகிட்டு போகிறத அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வருது, இன்னும் குழந்தைய உரிமையில் திட்டுவாங்க. அப்படி எல்லாம் செய்யாமல் குழந்தைங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க, நாளைக்கு உன் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இந்த ஐட்டத்தில் எது வேணும்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருள்களை எழுதி இதை நீயே டிக் பண்ணு செய்கிறது ஒரு நல்ல உணவு பழக்கத்தையும் அவங்களுக்கு அந்த ஃபுட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதும் ஒரு வழியாக இருக்கும். முக்கியமாக எல்லோரும் வீட்லேயும் குழந்தைங்க இருக்க வீட்டில் ஒரு சின்ன ஒயிட் போர்டு, இப்போலாம் இந்த 1:1 அளவில் கூட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அளவில் கூட இந்த ஒயிட் போர்ட்ஸ் கிடைக்குது, அதை வாங்கி கண்டிப்பாக குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மாட்டி வைக்கணும். அதில் குழந்தைங்களுக்கு சில ஹெல்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், நாளைக்கு இந்தந்த ஐட்டம்லாம் இருக்குது நம்ம வீட்டில், இதில் உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும் நீயே ரெட்டிங் கால டிக் பண்ணிவிடுன்னா குழந்தைங்க ஆர்வமாக அதை டிக் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சில சில விஷயங்களை நம்ம உணவு பழக்கம் சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாரம்பரிய உணவுகள்னு சொல்லி இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம், அந்த உணவுகள்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கணும், இல்லைன்னா பாரம்பரிய உணவு மேலேயே குழந்தைங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாயிடும். அதனால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உணவு பழக்கத்தை மாற்றுறது, குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உணவு பழக்கங்களை புதுசு புதுசாக சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். நான் என் குழந்தைக்கு காலையில் ஒரு ஜூஸ் கொடுக்குறேன், சாயந்தரம் ஒரு ஜூஸ் கொடுக்குறேன், ஆனாலும் இப்படியே இருக்கிறான்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஜூஸ் ரெகுலராக கொடுத்தோம்னா குழந்தைங்க குண்டாகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அதில் நம்ம ஜூஸ் டேஸ்ட்டாக இருக்கணும்னு சுகர் ஆட் பண்ணுறோம், முக்கியமாக அதில் ஃபைபர் இல்லாமல் ஒதுக்கிடுறோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு பழங்களை முழுசாக சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அப்படி ஜூஸ் தான் போட்டு கொடுக்கணும்னா வெரைட்டி ஆஃப் ஜூஸ், அதாவது இன்றைக்கி கொடுத்த ஜூஸை நாளைக்கு கொடுக்கக்கூடாது என்ன, உங்கள் மனசுக்குள்ள ஒரு திட்டங்கள் அமைச்சிக்கணும், குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரியான ஜூஸ் கொடுக்கணும்னு. நான் எப்போதும் எல்லாருக்கும் சொல்கிறது, காஸ்ட்லி இம்போர்ட்டட் ஆப்பிளில் உள்ள சத்துக்கும் நம்ம நார்மல் கொய்யாவில் இருக்கிற சத்துக்கும் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்ன சொல்லக்கூடிய வெகு சீப்பான ஃப்ரூட்ஸ், அதாவது நேத்தி பாண்டிச்சேரியில் நான் பார்த்த இடங்களில் அருமையான தர்பூஸ் பழம் 1 கிலோ 5 ரூபா, அதாவது 10 கிலோ 50 ரூபான்னு போர்டு போட்டு விற்கிறான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோமா, சீசனல் ஃப்ரூட்ஸை குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கிறோமாங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன். அதனால் குழந்தைங்களுக்கு உணவு பழக்கத்தை சொல்லிக் கொடுக்குற முன்மாதிரியாகவும், அப்போ முதல்ல நம்ம சாப்பிட்டு காமிக்கணும் குழந்தைங்களுக்கு, நம்ம சாப்பிடாமல் அந்த விஷயங்களை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமாகவே இருக்கும். எனக்கு என்னோடய சைல்டுஹுட் மெமரியில் ஈவன் தட்டை மாற்றி சாப்பாடு போட்டாலே நாங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் இருக்கிற தட்டு இல்லாமல் அன்றைக்கி நீ போய் இலை பறிச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பூவரசம் மலம் மரத்து மேலே ஏறி நல்ல பெரிய பெரிய ஃப்ரெஷ்ஷான இலையாக பறிச்சிட்டு வருவோம். அந்த இலையை கையில் வச்சுக்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உருட்டி உருட்டி சாப்பாடு அதில் போடுவாங்க.
ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவோம். தட்டில் போட்டு சாப்பிடும்போது இருக்கிற அதே சாதம் எங்கள் அம்மா உருட்டி போடும்போது அதை இலையில் வாங்கி வாயில் அப்படியே போடும்போது இருக்கிற சந்தோஷம் ரொம்ப ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணக்கூடாது? ஏன் கலர் கலராக ஒரு நாலு பிளேட் வாங்கி வச்சுக்கிட்டு அதில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து இன்றைக்கி மிக்கி மவுஸ் பிளேட் நாளைக்கு சோட்டா பீன் பிளேட்ங்கிற மாதிரி சம்திங் ஏதாவது இன்றைக்கி உனக்கு பிடிச்ச க்ரீன் கலர் நாளைக்கு உனக்கு பிடிச்ச ரெட் கலர்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கக்கூடாது? இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் ஓப்பன் டெரஸ் இருந்ததுன்னா இந்த நிலவு காலங்கள்னு சொல்லக்கூடிய ஃபுல் மூன் வரக்கூடிய நாட்களில் மொட்டை மாடியில் போய் உட்காந்து ஏன் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி டின்னர் கொடுக்கக்கூடாது? அதே இட்லியே ரூமுக்குள்ளே வச்சு ஊட்டாமல் மேலே கொண்டு போய் வச்சுட்டு நிலா காமிச்சு இன்றைக்கெல்லாம் யாராவது சோறு ஊட்டி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அன்றைக்கி நிலா காமிச்சு சோறு ஊட்டாத வீடே இல்லாமல் இருந்தது, இன்றைக்கி நிலாவை சீரியலில் தான் பார்க்கணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி நம்மளை மாற்றணும் தான், நம்ம மாற்றிக்கிட்டோம்னா தான் குழந்தைங்களோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களோட உணவு பழக்கமும் நல்லாயிருக்கும். முக்கியமாக நான் மறுபடியும் சொல்கிறது, இதை தனி ஒரு பதிவாகவே பிரேக்ஃபாஸ்ட்னு கூட போட்டிருந்தோம், காலையில் எந்த காரணத்தை கொண்டும் குழந்தை லேட்டாக எழுந்திரிச்சிதுன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகிற பழக்கத்தை உருவாக்காதீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ஒரு நாளோட முக்கியமான உணவு மட்டும் இல்லை, அதோடய தேவை என்னங்கிறத நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற ஒரு ஹெட்டிங்கில் பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். ஒரு நாள் மட்டும் இல்லை, கற்கும் திறனையும் மனதில் பதிய வைக்கும் திறனையும் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் கொடுக்கும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போய் சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நல்ல உணவு பழக்கத்தோடு அவங்களுக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சியும் சொல்லிக் கொடுப்பது, அவங்க கூட அன்பாக இருப்பது, அவங்க கூட நிறைய நேரத்தை செலவிடுவது, அவங்க கூட ஒன்றா உட்காந்து உண்பதுங்கிறது குழந்தைங்களோட உணவு பழக்கத்தில் இன்றியமையாத ஒரு விஷயம். இந்த உணவு பழக்கத்தை இன்னும் நீங்கள் நிறையா சொல்லிட்டீங்க சார், இதை பற்றிலாம் எங்களுக்கு என்ன சரியாக தெரிய மாட்டேங்குது என்ன, பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் யூடியூப் சேனலுக்கு போங்க. அதில் எல்லா நல்ல உணவுகளையும், நான் மறந்து போன நல்ல உணவுகளையும் நல்ல பழங்களையும் பெரிய லிஸ்ட்டாகவே கொடுத்து ஒவ்வொன்றும் என்னென்ன உடலுக்கு நல்லது செய்யுதுங்கிற முழு விளக்கங்களும் இருக்குது. அதே போல் விட்டமின்ஸ் பற்றி ஒரு பெரிய நீண்ட பதிவுகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்கும். இது இல்லாமல் அந்த விட்டமின்ஸ் ஓவர் டோஸ் ஆனால் என்ன பிரச்சனைகள் வருங்கிறதையும் நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் நிறையா சொல்லியிருக்கிறோம். அதனால் ஒரு டயட்டிஷியன்கிட்ட போகக்கூடிய நிலைமையை கூட உங்களுக்கு மாற்றி உங்கள் மொபைல்லே எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்குது. வாழ்க வளமுடன். உங்கள் குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு நீங்கள் தான் முன்மாதிரி, உங்களோட உணவு பழக்கம்தான் நம்ம குழந்தைங்களுக்கு வரும். அதனால் நாம் சரியாக உணவு பழக்கத்தை அமைத்து கொண்டு நமது குழந்தைகளை ஆரோக்கியமான உணவுக்கு பழக்குவது நமது முதல் கடமை. வாழ்க வளமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் மெசேஜ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு, நீங்கள் இடம்பெற்றுள்ள மற்ற குழுக்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.